கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் மாலை வணக்கம். இரவின் இனிய கீதங்கள் நவம்பர் 19. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். வெளிப்படுத்தல் 21:7. இங்கு சொல்லப்படுகின்ற காரியம் சுவிசேஷ யுகத்தில் தெரிந்து கொள்ளப்பட்ட மனவாட்டிக்கு அல்ல, மற்ற 25-ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற செம்மறியாட்டு வகுப்பை சேர்ந்தவர்களுக்கே 1000 வருட அரசாட்சியின் மெய்ப்பனின் சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து வருகின்றவர்களுக்கே அவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற மக்களுக்கு பிதாவினால் உலக தோட்டத்திற்கு முன் ஆயத்தமாக்கப்பட்ட சந்தோஷத்திற்குள் பிரவேசியுங்கள் என்ற அழைப்பு கிடைக்கும். அவர்கள் பரலோக ராஜ்யத்திற்கு அல்ல, பூலோக ராஜ்யத்திற்கே அழைக்கப்பட்டவர்கள். நாமோ பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு உடன் சுதந்திரராகிறவர்கள். கீழ்ப்படியாமையினால் ஆதாம் இழந்து போன பூமியின் ஆசீர்வாதங்களை எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டு பெற்றுக்கொள்ளுவார்கள். இந்த செம்மறியாட்டு கூட்டத்தார் தேவ தயவை கிறிஸ்துவின் மூலமாய் பெற்றுக்கொண்டு தேவனுக்கு குமாரர்களாக இருப்பார்கள். தேவன் அவர்களுக்கு தகப்பனாய் இருப்பார் என்பதே. ஆமென்.